வெல்கம் டு ஹெல்த் கேர். 10 நாளில் 10 கிலோ எடையை வேகமாக ஆரோக்கியமான வழியில் குறைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குறைக்க முடியுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்க தலைமுறைகள் சந்திக்கிற ஒரே பிரச்சனை பார்த்திங்கன்னா உடல் பருமன். இதனால் பலவிதமான நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா வாழ்க்கை முறை மற்றும் நம்மளோட உணவு முறை பழக்கங்கள் தான். இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அதிகமாக வந்த ஒரு காரணம் கூட உடல் பருமனுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம உடல் எடையை குறைக்கணும், மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு பல வகையான டயட்ஸ் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு வகையை மட்டும் சொல்கிறேன். இந்த வகையை நீங்கள் பயன்படுத்தும் போது 10 நாளில் கண்டிப்பாக உங்களால் 10 கிலோ எடையை குறைக்க முடியும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நம்ம வாழ்க்கை முறையில் சிறு சிறு மாற்றங்கள் கொண்டு வந்தாலே நம்ம கண்டிப்பாக நோய்கள்லேருந்து நம்ம விடுபடலாம். குறிப்பாக உடல் பருமன் காரணம் வந்து உண்ணும் உணவு மட்டும் இல்லாமல் பழக்க வழக்கங்கள், இருக்க கட்டுப்பாடுகள், அது எல்லாத்துக்குமே அடங்கும் இந்த உடல் பருமன். சில பேர் நான் சாப்பிடவே மாட்டேன் பட் இருந்தாலும் வெயிட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் வாழ்க்கை முறை. நம்ம தண்ணின்றது அதிகமாக குடிக்கணும். தண்ணி குடிக்காத பட்சத்தில் நம்ம உடல் எடைன்றது கண்டிப்பாக பருமன் ஆக தான் செய்யும். முடிஞ்ச அளவுக்கு தினமும் ஒரு 5-6 லிட்டர் தண்ணி பிரித்து பிரித்து குடித்து பழகிக்கோங்க. உங்களை வெறும் தண்ணி குடிக்கலைனாலும் டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் குடிங்க, ரொம்பவும் நல்லது. டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ்னா அதில் லெமன், புதினா, வெள்ளரிக்காய் இந்த மாதிரி ஏதாவது மிக்ஸ் பண்ணி, பட்டை அது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு மிக்ஸ் பண்ணி நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு அன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிங்கன்னா கூட அது கண்டிப்பாக டீடாக்ஸாக தான் இருக்கும். அந்த டீடாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வெயிட் குறையிறதுக்கு கண்டிப்பாக ஒரு சிறந்த நிவாரணியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் 1 டம்ளர் வந்து குடிக்கணும். இந்த மாதிரி வந்து உடல் எடையை வந்து வேகமாக குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக காலையில் வெறும் வயிற்றில் சூடான தண்ணியில் தேனோ எலுமிச்சைப்பழமும் கலந்து கண்டிப்பாக குடிங்க. அதில் பட்டை சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை ஏலக்காய் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். புதினா, இஞ்சி, நெல்லிக்காய் அது எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று குடிங்க. கண்டிப்பாக அது உங்களோட மெட்டபாலிசமாக தூண்டுறது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலை, மதியம், ஸ்நாக்ஸ், இரவுன்னு சொல்லி நம்ம பிரிச்சுக்கணும் சாப்பாடு. இது சாப்பிடும் பொழுது உணவுகள் இல்லாமல் பழங்களில் மட்டும்தான் இந்த டயட்டுன்றது. இந்த பழங்கள் நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு தேவையான சத்துகள் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சோர்ந்து போகாமல் டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் தண்ணீர்ன்றது அடிக்கடி குடும்ப தண்ணி உடம்புல இருந்துச்சு அப்படின்னா டீஹைட்ரேட் ஆகவே மாட்டீங்க. உடல் எடையை வந்து கணிசமாக குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அதுவும் இந்த வெய்ய காலத்தில் கண்டிப்பாக டீஹைட்ரேட் ஆகவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு பழங்கள், பழ சாறுகள், வெள்ளை சர்க்கரை சேர்க்காமல் நீங்கள் எடுத்துக்கோங்க. காலையில் பார்த்தீங்கன்னா 2 முட்டை வேக வைத்த 2 முட்டை. முட்டைன்றீங்களே, முட்டையில் இருக்க மஞ்சள் கரு வந்து வெயிட் அதிகமாக போடுமே முட்டைன்னு சொல்கிறீங்களேன்னு கேட்பீங்க, அப்படி கிடையவே கிடையாதுங்க. நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ப்ரோட்டீன்றது ரொம்ப முக்கியம். ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா அந்த முட்டையில் அதிகமாக இருக்குது. இது நம்ம எடுத்துக்கும் போது இதில் சுமார் 6 கிராம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மஞ்சள் விட்டமின் டின்றது ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். இது அந்த முட்டையில் இருக்குது. விட்டமின் டி இருக்கிறது மட்டும் இல்லாமல் இது எலும்புக்கு பல்களுக்கு ரொம்பவும் நல்லது. இதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து என்னென்னு சொன்னால் கண் நோய், கண் புரை இதெல்லாம் வந்து வராமல் தடுக்கிறது மட்டும் இல்லாமல் உடல் எடையை கணிசமாக குறை ஆரோக்கியமான வழியில் குறைக்கணும் நினைக்கிறவங்க கண்டிப்பாக டெய்லி 1 முட்டை இல்லை 2 முட்டை எடுத்துக்கோங்க. ரொம்பவும் நல்லது. உங்களோட வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ஒரு சிறந்த உணவுன்னு கூட சொல்லலாம் இந்த முட்டையை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரீன் டீ 1 கப் இல்லைனா இஞ்சி தண்ணி எது வேணாலும் எடுத்துக்கலாம். மதிய உணவு அதே மாதிரி வேக வைத்து 2 முட்டை. அந்த முட்டை எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் கூட ஒரு ஆப்பிள். ஆப்பிள்ன்றது ரொம்பவும் சத்து நிறைந்தது, உங்களுக்கு ப்ரோட்டீன், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான விட்டமின்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்காக இந்த ஆப்பிள்ன்றது எடுத்துக்கோங்க. கூடவே வந்து 1 கப் கிரீன் டீ இல்லைனா இஞ்சி தண்ணி இல்லைனா உங்களுக்கு பிடிச்சன ஏலக்காய் தண்ணி அந்த மாதிரி ஒரு வகையான தண்ணியை நீங்கள் குடிங்க. ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பசி எடுத்தது அப்படின்னா கேரட் எடுத்துக்கோங்க, இல்லை வெள்ளரிக்காய், இல்லைனா பயிர்கள் முளைக்கட்டின பயிர்கள் ஊற வச்சு அதை முளைக்கட்டை வச்சு அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் ப்ரோட்டீன்ஸ்ன்றது அதிகமாக இருக்கும். ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக ஆக ஆக உங்களோட ஃபேட்ஸுன்றதை குறைய ஆரம்பிச்சிடும். முடிஞ்ச அளவுக்கு ப்ரோட்டீன்றது இந்த மாதிரி உணவு வகையில் எடுத்துக்கோங்க. கடையில் வாங்கி சப்ளிமெண்ட்ஸ் சேர்க்காமல் இயற்கையான வழியில் உங்களுக்கு நீங்கள் ப்ரோட்டீன்ஸை எடுத்துக்கோங்க. சாயங்காலம் பார்த்தீங்கன்னா இன்னும் பசிச்சுது அப்படின்னா 1 ஆப்பிள் எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 கப் தண்ணி, இஞ்சி தண்ணி இல்லை ஏலக்காய் தண்ணி இல்லை கிரீன் டீ உங்களுக்கு எது பிடிக்குமோ எது நல்லாயிருக்குன்னு தோணுதோ அது நீங்கள் எடுத்துக்கோங்க. இரவு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் வந்து 1 கப் எடுத்துக்கோங்க, கூடவே 1 கப் இஞ்சி தண்ணி. இந்த கிரீன் டீ, இஞ்சி தண்ணி இதெல்லாம் தூங்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் சாப்பிட்டுட்டு
படுத்துக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்ட உலர்ந்த பழங்கள், உலர் திராட்சை அதெல்லாம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா, உங்களை வந்து ஆரோக்கியமாக டீஹைட்ரேட் ஆகாமல் சாப்பிடாமலும் இருக்கக்கூடாது, பட் சாப்பிட்டாலும் உங்களுக்கு தேவையான சத்துக்கள்லாம் வரணுன்றதுக்காக தான் இந்த ஃபுட்ஸு. இது மட்டும் இல்லாமல், இது சாப்பிட்றது மட்டும் இல்லாமல், தினமும் ஒரு அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்யணுங்க. கண்டிப்பாக உடற்பயிற்சின்றது எதுக்காகனா, உங்களோட கொழுப்புகளை வந்து கரைக்கிறதுக்கு அது உதவும். நீங்கள் சாப்பிடாமல் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களோட மெட்டபாலிசம் ரெடியூஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல், ஃபேட்டை வந்து கரைக்கிறதுக்கான தன்மை வந்து நீங்கள் உடற்பயிற்சி செய்யும்போது, காலை மாலை இரண்டு வேளை செய்ய முடியலனாலும் ஒரே ஒரு வேளை ஒரு அரை மணி நேரம் செஞ்சீங்க அப்படின்னா, உங்களோட உடல் எடைன்றது கணிசமாக ஆரோக்கியமான வழியில் குறையும். ரொம்பவும் பெரிய எக்ஸசைஸ்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் ஜாக்கிங் இல்லை ரன்னிங் இல்லை ஸ்விம்மிங் இல்லை சைக்கிளிங் இல்லை ஸ்கிப்பிங், இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக செய்யக்கூடிய, வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். முடிஞ்ச அளவுக்கு இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணி உங்களோட டயட்டை வந்து ஃபாலோ பண்ணி உங்களே நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.